தமிழ் பேசுகிறதா இருக்கணும். இது எதை பற்றி வீடியோன்னு சொல்லி பார்த்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஷார்ட் டச் வீடியோ தான். ஓகே, இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்பை மினிமைஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, இது ஆப்டிடியூடில் முக்கியமான விஷயம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து எல்லா ஆப்டிடியூடுக்கான வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்பைன்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபைண்ட் த அமௌண்ட். ஓகே, நான் ஒரு 1000 ரூபாய பேங்க்கில் போய் 5% வட்டிக்கு ஒரு 3 வருஷம் போட்டிருக்கேன். கட்டாயம் அந்த 3 வருஷம் எண்டில் வந்து எனக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1000 ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்க போகுது. ஓகே, அதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டியாக, அதாவது 1000 ரூபாய்க்கு ஒவ்வொரு வருஷமும் தனித்தனியாக கல்குலேட் பண்ணுறோம். 1000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு வருஷம் 100 ரூபா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, 2வது வருஷம் 100 ரூபா வரும், 3வது வருஷம் 100 ரூபா வரும், அப்போ வந்து 1300 ரூபாய் என் கையில் கிடைக்கும். ஓகே, 10% போட்டிருந்தேன்னா. இதே வந்து கூட்டு வட்டி அப்படின்னா வட்டிக்கு வட்டி போடுறது. ஓகே, இதுதான் விஷயம். ஓகே, தென் வந்து அந்த இதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் ஷேர் பண்ணி விடணும். ஓகே, இப்போ வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிங்க. ஓகே, 3×5 15%, அந்த கொடுத்துருக்க இதுக்கு 15% கண்டுபிடிச்சிங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னால என்னது, 1/100. ஓகே, அவ்வளோதான். அப்போ 15×1000×50, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 15% கண்டுபிடிக்கணும். எதுக்கு 1000க்கு? ஓகே, இதே ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தா ஆன்சர் 150. இதுதான் எனது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. ஓகே, இப்போ என் கையில் 3 வருஷம் கழித்து எந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்க போகுது, 1000 ரூபா என் முதல். இப்போ வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு, 150 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ 1150 ரூபாயாக எனக்கு 3 வருஷம் கழித்து கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா என்னது 150. ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஃபைண்ட் த அமௌண்ட்டுன்னு கேட்டதுனால என்ன பண்ணியிருக்கேன், முதலையும் வட்டியே என்ன பண்ணியிருக்கேன், கூட்டியிருந்தேன். இது ரெண்டாவது எஸ்சிஐ, இங்கே தான் எல்லாருக்குமே ட்ரபிள் வரும். ஓகே, இதை தான் ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்கேன். இந்த கண்டுபிடிச்ச முதல் நம்பர் அப்படியே வந்து போட்டிருந்தேன். ஓகே, இது எத்தனை வருஷம், 3 வருஷம் அப்படிங்கிறதுனால ×3 மல்டிப்ளை பண்ணி 5 கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு 5 ஸ்கொயர் போடணும், அடுத்து 5 க்யூப் போடணும். இது ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஈஸியான மெத்தேடு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்து சிம்பிளிஃபை ஆகிடும். ஓகே, காம்பவுண்டரை செஞ்சு பார்த்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு புரியும். ஓகே, இந்த 15 அப்படியே வந்து போட்டுட்டு 3 வந்து 5 ஸ்கொயர் + 5 க்யூப். ஓகே, ஃபஸ்ட்டு 100 டிவைட் பண்ணணும், அடுத்து 100×100, அப்போ எவ்வளவு 10,000 வந்துடும். ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 3×25 75/100, இது 5 க்யூப், 5×5 25 25 125/10,000 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இந்த 3×25 10,000 இருக்கா, அப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து 4 டிஜிட் இருக்கணும். ஓகே, எனக்கு 3 டிஜிட் தான் மேலே இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம், பாயிண்ட் வச்சு 0125 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். அடுத்து இது பாயிண்ட் எடுத்து 2 டிஜிட் இருக்கும், பிரச்சனை கிடையாது, 0.75 2 0 எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, பேசிக் வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே, அடுத்து இந்த 15 இருக்கா, அதை கடைசியில் போட்டு ஆட் பண்ணுங்க. இப்படி ஆட் பண்ணிங்கன்னா தான் தப்பு குறையும். ஓகே, 5×2×6×7×15, இது எத்தனை, 3 வருஷம் கழித்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மெத்தட். ஓகே, அப்போ அதே 1000×2 இந்த நம்பர் பை என்னது 100, 2 0 2 0 கேன்சல் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு மல்டிப்ளை வந்து பண்ணிடுங்க. ஓகே, மல்டிப்ளை வந்து பண்ணிடுங்க. ஓகே, நான் திருப்பி இதான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன். நான் 1576 25 இருக்கா, ஒரே ஒரு 0 மட்டும் இருக்குது, கீழே 2 0 2 0 தான் எனக்கு பெயிட். ஓகே, பாயிண்ட்டுக்கு எடுத்து 4 டிஜிட் இருக்கணும். அப்போ இங்கே நான் புள்ளி வச்சுன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட்டுக்கு எடுத்து 4 டிஜிட் இருக்கும், இந்த 0 போடணுங்கிற அவசியம் தேவையில்லை. ஓகே, அடுத்து இது வந்து என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சது. இவ்வளோ நேரம் நான் கண்டுபிடிக்கிறது இது என்னது தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ், இன்ட்ரெஸ்ட்டோட இப்போ வட்டி சதவீதம் தான் கண்டுபிடிக்கிறேன். அது கூட என்ன பண்ணுறேன், 1000 ரூபாய் கூட்டிக்கிறேன், இது புள்ளி இருக்குது. ஓகே, இது எப்படின்னு நான் சொல்லிட்டேன், இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 1187.65, இதோட இது 7 ரூபா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கூட கிடைக்கும். அப்படின்னா என்னோட பணத்தை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறது தான் சேஃப்டி சைடு. ஓகே, இப்போ 2 வருஷத்துக்கு நான் வரேன், 2 வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதே மெத்தட் தான், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 10%, அதே 1000 ரூபா தான், 1000 ரூபா × 10% அடிச்சு கொடுத்தீங்கன்னா 100 ரூபா. இது என்னது எனக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எனக்கு அமௌண்ட்டு தான் கொஸ்டினில் கேட்குறாங்க, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் இதே ஃபார்முலா தான். ஓகே, பிரின்சிபல் 7 ரூபா, 1000 ரூபா, இன்ட்ரெஸ்ட் எனக்கு 7 ரூபா கிடச்சிருக்கு, 100 ரூபா, அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 1100 ரூபா கிடைக்க போகுது. இது ஈஸி, எஸ்ஐ ஈஸி, சி தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்சது அப்படியே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்கன்னு இருக்கேன். 3 இயர்ஸ்க்குன்னா இந்த ஃபார்முலா 3 மல்டிப்ளை பண்ணி எழுதுச்சுன்னா 2 இயர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. இந்த கொடுத்துருக்கதை 5×100 போட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த 10 அப்படியே வந்துடும், 5×2×25 இது வந்து பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 டிஜிட்டு. இப்போ 10
ப்ளஸ் புள்ளி 25. அப்போ 25 10.25 பர்சன்டேஜ். ஓகே, பர்சன்டேஜ் இப்போ 1000 இந்த 10.25ங்கும் போது என்ன பண்ணுறோம்னா அதை அவ்வளோ மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, 10 25 0. ஃபஸ்ட்டு புள்ளியெல்லாம் வைக்க வேண்டாம். இங்கே புள்ளிக்கு எடுத்து 2 டிஜிட் இருக்கா, அப்போ புள்ளி எங்கே எடுத்துக்கொண்டு இந்த 5 போட வேண்டிய அவசியம் போடனா போட்டுக்கலாம், போடாமே விட்டுறலாம். 102.50 அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ 1000 ரூபா இருக்குது, வட்டி மட்டும் எவ்வளோ எவ்வளோ கிடச்சிருக்கு, 102.50 கிடச்சிருக்கு. 102.50 கூட்டினீங்கன்னா இது எப்போவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ, இது 1100 ரூபா தான் கிடைக்கும், அது 2 ரூபா கூட தான் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறது தான் சேஃப்டி, ஆனால் அந்த வட்டிக்கு வட்டி. ஓகே, அடுத்து இப்போ கொஸ்டின் எப்படி கேட்டுப்போம் பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மெத்தட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருப்பான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொஸ்டினில் கொடுத்துருப்பான், ரேட்டு கேட்டிருப்பான், அமௌண்ட்டும் கேட்டிருப்பான். அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி கண்டுபிடிக்க, இது வேறு ப்ரீஃபாக செஞ்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ரேட் என்னென்னு கண்டுபிடிச்சிடும். ஓகே, ரேட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, 2 × டிஃபரன்ஸ். இது ரெண்டுத்துக்குள்ளே டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க, 0.80 40.80 ஓகே, ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ 0.85 என்னது, எஸ்ஐயோட வேல்யூ எவ்வளவு 40 ரூபா கிடச்சிருக்கு × 100. ஓகே, அடுத்து 2 × இந்த 40 வந்து 1/40 எழுதிக்கிறேன், அந்த 0.8 வந்து எப்படி எழுதிக்கிறேன் பார்த்தீங்கன்னா 80/100. இங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான், × 100 கேட் கேன்சல்டு, 40 1 மட்டும் 40 2 மட்டும் 4 எழுது 4%, சரி 2 எழுது 4%. வீடியோவை திருப்பி பிளேபேக் ஸ்பீடு கம்மி பண்ணி கூட வச்சு பாருங்கள், மறக்காமல் திருப்பி ஒரு தடவை பார்த்துருங்க, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகே, ரேட்டு கண்டுபிடிச்சா எனக்கு பிரின்சிபல் தானே தேவை, IPRDB 100. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃபார்முலா, ஏன்னா இதில் போட்டு நான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ரேட்டு தெரியும், என் வட்டி தெரியும், ஏன்னா ஆறு கண்டுபிடிச்சிட்டேன் வட்டியும் தெரியும். இப்போ வட்டி எவ்வளவு 40 ரூபா, பி எனக்கு தெரியாது, ஆறு என்னது 4, டைம் பை என்னது 100, இது மேலே போயிடும், மேலே உள்ளவங்களும் எங்கே வந்துடுவாங்க, கீழே வந்துடுவாங்க. ஓகே, பிஏ மட்டும் அந்த சைடு வச்சுக்கிறேன், 80 1 மட்டும் 80 5 மட்டும், அப்போ 5 × 100 500, இவ்வளோதான் வந்து 2 இயர்ஸ்க்கு. ஓகே, 3 இயர்ஸ் நான் இந்த வீடியோவில் கன்வே பண்ணல, அடுத்த ஒரு மாடல் பார்த்துடலாம். ஓகே, ஓகே, இதில் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐக்கும் எஸ்ஐக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1.5 ரூபா. ஓகே, ரேட் வந்து 5% கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 2 இயர்ஸு. ஓகே, இதை கொடுத்துட்டு சம் என்னன்னு கேட்பாங்க, டேரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து என்ன இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இப்போ கேட்கவே இல்லைன்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி மெத்தட்ஸ் கேட்கல, ஆனால் இந்த மாதிரி ட்ரிக்கியான வார்த்தைகள் உள்ளே இருக்குது, அப்போ நான் சம்மை கண்டுபிடிச்சேன்னா அதுக்கடுத்து ப்ரொசீட் பண்ணுறது ஈஸியாகிடும். ஓகே, சம் இஸ் ஈக்குவல் டு சம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அமௌண்ட் கிடையாது, டிஃபரன்ஸ் எவ்வளவு 1.50, 100 ஸ்கொயர் அப்போ என்னது 10,000 வரும், பை என்னது 6 ஸ்கொயர் என்னது, இதை ஸ்கொயர் பண்ண 5 ஸ்கொயர் பண்ண என்னது 25, இது எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா சம் எவ்வளவு 600 ரூபா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது சிம்பிளிஃபிகேஷனாக ஒரு தனியாக வீடியோ போடும்போது நான் சொல்லிடுறேன். ஓகே, இல்லைன்னா இதையும் அடிச்சு கொடுத்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு, எப்படி நம்ம இதுவாக சொல்கிறேன், இதை 150/0.2 எடுத்து 2 டிஜிட் இருக்கா, × 100 எழுதிக்கலாமா, 10,000/20 25 ஒரு மட்டும் 25 6 மட்டும், அந்த 2 0 2 0 கேன்சல் ஆகிடும், 6 × 100 என்னது 600, இவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்து அதே மாதிரி மாடலு, இந்த இதில் வந்து இன்னொரு விஷயம் கேட்கட்டுவாங்க, இப்போ சில நேரம் சம்மை கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்முலா அப்படியே என்ன தேவைப்படுறதோ அதை அப்ளை பண்ணிவிட்டு எது தேவைப்படுதோ அதை வந்து கொண்டு போய் செஞ்சிட வேண்டியதான். ஓகே, நான் திருப்பியும் எழுதுகிறேண்ணா, இந்த இதில் எழுதுகிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து சம்மு கேட்டதுனால இந்த ஃபார்முலா, எனக்கு வந்து டிஃபரன்ஸ் கேட்காங்கன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ டிஃபரன்ஸ் இன்ட்டு 100 ஸ்கொயர் / 6 ஸ்கொயரு சீக்வல் டு என்ன இருக்குது, சம்மு இருக்குது, டிஃபரன்ஸ் கேட்டால் எனது இது மேலே போயிடுமா, சம் இன்ட்டு 6 ஸ்கொயர் / மேலே இருந்து கீழே வந்துடும், 100 ஸ்கொயர் ஃபார்முலாவை ஜஸ்ட்டு உல்ட்டா பண்ணியிருக்கேன். ஓகே, எது கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதே ஃபார்முலா வச்சு எல்லாருமே போட்டுடலாம். ஓகே, டிஃபரன்ஸை மட்டும் வச்சுட்டு கீழே இருந்து மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகே, இது வந்து 2 இயர்ஸ். ஓகே, அந்த இதுதான் முக்கியமான விஷயம், 2 இயர்ஸு. அடுத்து அதே சமயம் 3 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மாறுபடும், டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 100³/6² × 300+6, வேறு வழியே இல்லை, ட்ரிக்கியான சமத்துக்கு இந்த ஃபார்முலா படித்து தான் வரணும், டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 100³/6² × 300+6. ஆறு எவ்வளவு 5%, அப்போ 300+6 என்னது 305 கீழே வந்துடும். ஓகே, கீழே 305 வந்துடும், 6 ஸ்கொயர் அப்படின்னால என்னது 5 ஸ்கொயர் பண்ண என்னது 25, 100³ இருக்கா, 100 3 திருப்பி எழுதணும், அப்போ 6 0 வந்து வரும். ஓகே, அதான் 6 0 வந்து போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து டிஃப்ரென்ஸோட வேல்யூ எவ்வளவு, 122 ரூபா கொடுத்துட்டாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 16,000 வந்து கிடைக்கும். ஓகே, அதையும் இந்த ஃபார்முலா அப்படி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், என்ன இருக்குது,
சம்ஸ் ஈக்குவல் டு 3 வருஷத்துக்கு தான் அந்த ஃபார்முலா, அது 2 வருஷத்துக்குள்ள ஃபார்முலா. இது 2 வருஷத்துக்கு மட்டும் உள்ள ஃபார்முலா, 3 வருஷத்துக்கு யூஸ் ஆகாது. ஓகே, டிஃபரன்ஸ் 100³/r² × 300+r. ஓகே, இதான் தெளிவாக எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் மட்டும் கேட்குறான்னு வச்சு கொடுங்க, இது அது கூட மல்டிப்ளை பண்ணிடுவோம். சம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 300+r/100³, இவ்வளோதான். அந்த ஃபார்ம் மேலே இருக்கவங்களாம் கீழே வந்துடுவாங்க, கீழே இருக்கவங்களும் மேலே போயிடுவாங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.